வெல்கம் டு பூனாஸ் கிச்சன். நாம வாங்க இன்னைக்கு பிரவுனியை மைக்ரோவேவ்ல யூஸ் பண்ணி எப்படி வீட்லயே செய்யலாம் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சிருக்கேன், அது என்னன்னு முதல்ல பாப்போம். அதுக்கு தேவை முதல்ல மைதா, மைதா 1 கப், அதே அளவுக்கு சக்கரை 1 கப், கோகோ பவுடர் 1/2 கப், கொஞ்சம் பேக்கிங் பவுடர், வெனிலா எசன்ஸ், 2 முட்டை, கொஞ்சம் கார்னிஷ்க்கு வால்நட், ஒரு 100 கிராம் டார்க் சாக்லேட், 100 கிராம் பட்டர், அப்புறம் கொஞ்சமா தேவையான அளவுக்கு பால். அவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருள். ஃபஸ்ட்டு நம்ம 100 கிராம் டார்க் சாக்லேட்டு, 100 கிராம் பட்டர் ரெண்டையும் மைக்ரோ ஹைல ஒரு நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம். உருக்கிடணும் ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டையும் சேர்த்து. இப்போ பட்டரை இதை சேர்த்துட்டு இதை மைக்ரோ ஹைல ஒரு நிமிஷம் வச்சு எடுக்கிறேன் நான். ரெண்டும் நல்லா உருகிருச்சு, நல்லா இன்னும் சரியாக உருகலைன்னா இது இப்படி கரண்டியால் இப்படி பண்ணினீங்கன்னா நல்லா ரெண்டும் மிங்கிள் ஆகிடும். பட்டரும் டார்க் சாக்லேட்டும் நல்லா கரைஞ்சிருச்சு ரெண்டும். இது சூடு ஆடுற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இப்போ இன்னொரு பவுல் எடுத்துக்கிட்டு இந்த சர்க்கரையை அதில் சேர்த்துடலாம். இதில் ரெண்டு முட்டையும் சேர்த்து நல்லா ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா சர்க்கரை கரைஞ்சி அப்படியே மெல்ட் ஆகிடும். நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மைதா, கோகோ பவுடர், இதில் பேக்கிங் பவுடர் இதெல்லாம் நம்ம இப்போ சேர்க்கலாம். மைதாவை சளிச்சிக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும் ப்ரௌனி. கோகோ பவுடர் இதுலேயும் நான் பேக்கிங் பவுடரையும் சேர்த்துறேன். இப்போ சளிச்ச இந்த இதையும் நல்லா கலந்துக்கலாம் நம்ம. இதில் அப்படியே எசன்ஸையும் சேர்த்துக்க வேண்டியதுதான். இப்போ எசன்ஸ் ஒரு 4-5 ட்ராப் சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்கக்கூடாது, கசந்து போயிடும். இப்போ இந்த மெல்ட் பண்ண டார்க் சாக்லேட்டு பட்டர் அதையும் இதோட நான் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. மாவு ரொம்ப திக்காக இருக்கனால கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறேன். பால் வந்து இவ்வளோதான அளவு கிடையாது, இந்த திக்னஸ் கொஞ்சம் குறைக்கிறதுக்காக நம்ம பால் சேர்த்துக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி இருக்கணும் மாவு. இப்போ நம்ம ட்ரேவை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். கன்வெக்ஷன் மோடில் 180 டிகிரிஸில் 5 மினிட்ஸ் வைக்கிறேன். கன்வெக்ஷன் மோட் 180 டிகிரிஸ் 5 மினிட்ஸ் வைக்கிறேன். இதை செட் பண்ணுறதுக்காக ரெண்டு தடவை தட்டிட்டு இப்போ கன்வெக்ஷன் மோட் 180 டிகிரிஸில் 20 மினிட்ஸ் வைக்கலாம் நம்ம. கன்வெக்ஷன் மோட் 180 டிகிரிஸ் 20 மினிட்ஸ். இப்போ ரெடி ஆயிடுச்சு ப்ரௌனி. சூடாக இருக்கு. இப்போ சூடு ஆடுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். ப்ரௌனி வீட்டிலே நம்ம செஞ்சாச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.